அனைவருக்கும் வணக்கம். மங்களம்பேட்டிலிருந்து சுஜாதா சுதாகர். கால் மீது கால் வைத்து அமர்ந்து இருந்து அருள்பாளிக்கும் அம்பிகையை தரிசிக்கலாம் வாருங்கள். இது எந்த தலத்தில்? இது திருவாரூர் கமலாம்பிகை. அவளை இப்படி அமர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. சாதாரணமாகவே பெண்களுக்கென்று ஏராளமான சட்டதிட்டங்கள் இலக்கணங்களில் சமூகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன என்றெல்லாம் சொல்கிறார்கள். அவைகள் கட்டுக்கதைகளோ நிஜமோ தெரியாது. ஆனால் அவரவர் அறிவுக்கு தக்கபடி அவரவர் ஒரு கட்டுப்பாட்டை வைத்திருப்பர் பெண்களுக்காக. அதில் முக்கியமானது, பெண்கள் கால் மீது கால் போட்டு உட்காரக்கூடாது என்பது சொல்லப்படும். இந்த திருத்தலத்தில் கம்பீரமாக கால் மீது கால் வைத்து உட்கார்ந்திருக்கும் அம்மையை தரிசிக்க சொல்ல வேண்டும் அவர்களையெல்லாம். பெண்மையின் கம்பீரம், ஆளுமை, நிமிர்ந்த நிலை, இப்படியானவள் நான் என அழுத்தம் திருத்தமாக சொல்லும் பாவனை. அப்படி ஒரு பேரரசி, பெண்ணரசி, அம்மை, ஆத்தா, தாய், அம்மா என்று நீங்கள் எப்படி வேண்டுமானால் அவளை அழைத்து கொள்ளலாம். அப்படி ஒரு கருணை கடலாக இருக்கிறாள் அவள் அங்கே. கொள்ளை சிரிப்பும் முழுநிலவும் ஒருவலும் ஆளுமையும் தாய்மையும் ஒட்டுமொத்தமாக கூடியிருக்கிறது அவளிடமே. கால் மீது கால் வைக்கும் பாவனையில் அவளை பார்த்தால் அதிசயமாக இருக்கிறது. அடடா, எந்த திருத்தலத்திலும் இல்லாத திருக்கோலத்தில் அம்மையின் தரிசனம் வாய்க்குமா என்று தெரியாது. இந்த ஊர் மக்கள் யுகம் யுகமாக அம்மையை இப்படித்தான் தரிசனம் செய்திருக்கிறார்கள். இந்த ஊர் காற்று, இந்த ஊர் மழைத்துளி, இந்த ஊர் திருக்குளங்கள், இந்த ஊர் மரம், செடி, கொடி, பசுமை, இந்த ஊரின் கோடி கோடி கண்கள் பார்த்து பார்த்து புலாங்கிதம் அடைந்திருக்கும் தாய் அவள். உலக நாயகி, ஜெகன் மாதா, பிரபஞ்ச பேரழகி, பூமி அம்மை என்று அதுவாகவே மாறி காட்சி தந்து சொல்லும் போதே அதுவே வேதமாகி போகிறது. அவளே அந்த தாய். இத்தலம் திருவாரூர் தியாகராஜர் கமலாம்பிகை திருக்கோவில். ஒரு நாள் முழுக்க, ஏன் வாழ்நாள் முழுக்க கூட அங்கே இருக்கலாம் போல் தோன்றும். திருவாரூரில் பிறந்தால் முக்தி என்பதற்காக நிறைய பேர் அங்கே சென்று தங்கள் பிரசவத்தை பார்த்திருக்கிறார்களாம். ஆஹா, என்ன புண்ணியம்! எப்போதும் காணாமல், கவனிக்காமல், தரிசிக்காமல் தவறவிடும் இரகசியங்கள், மாயா தத்துவங்களும் ததும்பும் பூமி. திருவாரூர் தேர் அழகு என போற்றும் வகையில் ஆழித்தேர் 30 அடி அகலம், 31 அடி நீளம், 91 அடி உயரம், 300 டன் எடை கொண்டு அதிசயத்தலம் திருவாரூர். அக்ஷர பீடம் என்னும் அம்மன் சந்நிதி அமைந்து ஞான சக்தியை கொண்டாடியவர்கள் நம் முன்னோர்கள். அம்மையின் அணுக்கம் என்னுள் வியாபிக்கிறது அவளை தரிசனம் செய்யும் பொழுது. அவள் பாதம் பற்றி பயணிக்கும் தொலைவும் அப்படியே நம்மை வியாபித்தது. மொழி இருந்தது, மொழி மறந்தது. நினைவு இருந்தது, நினைவு மறந்தது. அம்மையின் அரவணைப்பில் சிறு புள்ளியாக கரைந்து போகிறோம் அங்கே. காற்றில் பறந்து போய் அவளின் கால் மீது கிடந்த இன்னொரு காலின் விரலின் கால் நகத்தின் நுனியில் கோடி தூசியில் துகளில் இன்னும் ஒரு இம்மையாக, இன்னும் ஒரு அண்மையாக, இன்னும் ஒரு பிச்சியாக பதிந்து விடுகிறோம் நாம் எல்லோரும். ஆஹா ஆஹா, அவள் பாத நுனி தீண்டல் நம் முந்தைய இல்லாமல் செய்கின்றதல்லவா? காற்றை விட லேசாகி போகிறோம் அங்கே, பிச்சியாகிறோம் அங்கே. தாயே, பரவசம், உச்சம், தாங்கும் வலிமை எனக்கில்லை அம்மையே என்று கதறுகிறோம். கமலாம்பிகை சிரிக்கிறாள். ஆத்மரூபமற்றது, ஞானம் ரூபமற்றது, ஒன்றுமற்ற சிவமும் ரூபமற்றது. ரூபமற்றதன் உயிர் சக்தி அம்மை, ரூபமற்றதன் ரூபசக்தி அம்மை. அவளின் பிரம்மாண்டத்திற்கு முன்னால் நாம் சிறு துகளின் சின்னஞ்சிறு தூசியின் மிக மிகச் சிறிய வடிவம். எனவே ஆடாதே, ஆணவம் கொள்ளாதே என்பதை சொல்லத்தான் நான் மகளே, ஆசையற்று பிரம்மாண்டமாக காமமற்று வெளியாக உருமாறி சக்தி பீடங்களின் தாய் வீடாக என்னிடம் வா மகளே என்று கமலாம்பிகை நம்மை அழைப்பது போல், உபதேசித்து போல் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தரிசனம். கோவிலின் பிரம்மாண்டம், வெளி எல்லாமே அம்மையின் திருக்கரமாக உணர்ந்தேன். அம்மைக்குள் 1000 கோடி சூரியனுக்குள் அடங்கிப் போனேன். கமலாலய குளத்தைக் கண்டு பிரமித்தேன். திருவாரூர் தியாகேசனை கண்டு மகிழ்ந்தேன். என்னே ஓர் அழகு!